தமிழகம் மின்மிகை மாநிலமாகத்தான் இருந்தது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு திமுக அரசு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று அண்ணாமலை கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய காலகட்டத்தில் மின் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமா மாறியிருக்கும். உதாரணத்திற்கு இந்த சம்மர் மந்த்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை மின் உபரியாத்தான் நம்பிட்டு இருக்கும், அது வேறு மாநிலத்துக்கு கொடுக்கறோம். ஆனா குறிப்பாக திமுக அரசு வந்த பிறகு இதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்துறாங்க. விண்டு மில்ல ப்ரொடியூஸ் ஆன பவருக்கு டேஞ்சட் கோல் இருந்து திரும்ப உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா பில்லிங்க்கு 4% கமிஷன் கொடு, அல்லது நாங்க சில விண்டு மில்லில் இருந்து பவரை எடுக்க மாட்டோம், சில விண்மில் பவரை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதே போல கோலை சில இடத்துல நிறுத்தி வச்சு சில தெர்மல் பவர் ஸ்டேஷனை ஆர்டிபிஷியலா தற்காலிகமா போன வருஷம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இது அனைத்துமே இந்த கமிஷன் அரசு வந்து கமிஷனுக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்க. அந்த மின்சாரத்துறை அமைச்சர் பேசுறது பாதிதான் உண்மை, பாதி உண்மை இல்லாத நாங்களும் ஒத்துக்கிறோம். மத்திய அரசினுடைய ரினியூபிள் எனர்ஜி புஷ்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டா ரினியூபிள் எனர்ஜியில மாறியிருக்கோம். ஸ்பெஷலி சோலார் விண்டுமில் ரெண்டுலயுமே இந்த பகுதி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கொங்கு பகுதி இந்த பகுதி குறிப்பாக சவுத் பகுதி இந்த இரண்டுமே அதிகமாக ரினியூபிள் எனர்ஜியில் நம்ம பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கோம். ஆனா இவர்கள் அதை முறையாக பயன்படுத்தல. அதிலும் வருமானத்தை சில அமைச்சர்கள் ஈட்ட முடியுமான்னு தான் பேசுறாங்களோ தவிர இப்ப வரக்கூடிய அந்த பவர் கட் இதெல்லாம் அழகா டைட் பண்ணலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை தாண்டி திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்களே ஒரு வீட்டுக்கு மேல வீட்டு கூரைக்கு நாங்க வந்து சோலார் எனர்ஜிக்கு வந்து சப்சிடி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். எத்தனை பண்ணிருக்காங்க? ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, எத்தனை வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டலேஷனுக்கு இவங்க வந்து சப்சிடி கொடுத்திருக்காங்க? லஞ்ச லாவண்யம் இல்லாம பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, எங்கேயுமே நடக்கல. இது எதுவுமே இல்லாதனாலதான் இந்த பீக் பவர் டிமாண்ட் குறிப்பாக இந்த மே மாசத்துல வரும் பொழுது நிறைய இடத்துல மின்வெட்டு நடக்குது.